இன்றைய நாளில் தமிழகத்தில் நிகழ்ந்த செய்திகளை தரும் தொகுப்பு இது. திண்ணை டு சென்னை வழங்குவதற்காக சென்னையிலிருந்து பிருந்தாவுடன் கோவையிலிருந்து அமுதா. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். ஆர்கே நகர் தொகுதி திமுக வேட்பாளராக போட்டியிடுகிறார் மருது கணேஷ். மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசித்த பின் ஸ்டாலின் அறிவிப்பு. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் திமுகவிற்கு ஆதரவு. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் அறிவிப்பு. நாகை மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை மீண்டும் தாக்குதல். வலைகளை அறுத்து அட்டுழியம். சினிமா பைனான்சியர் அன்பு செழியனுக்கு லுக் அவுட் நோட்டீஸ். வெளிநாடு தப்பி செல்வதை தடுக்க நடவடிக்கை. அன்பு செழியனுக்கு திரையுலகில் ஒரு தரப்பினர் ஆதரவு. தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாக குற்றச்சாட்டு. தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகள். ஆர்கே நகர் தொகுதி திமுக வேட்பாளராக எம்என் மருது கணேஷ் அறிவிக்கப்பட்டுள்ளார். ஆர்கே நகருக்கு டிசம்பர் 21 இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. கடந்த முறை ஆர்கே நகருக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது திமுக சார்பில் மருது கணேஷ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். இந்த நிலையில் திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் சென்னை மற்றும் புறநகர் மாவட்ட செயலாளர்களுடன் அண்ணா அறிவாலயத்தில் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் ஆர்கே நகர் தொகுதியில் இதற்கு முன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட மருது கணேஷும் கலந்து கொண்டார். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த ஸ்டாலின் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் மருது கணேஷ் திமுக சார்பில் போட்டியிடுவார் என அறிவித்துள்ளார். வருகிற 21/12/2017 அன்று நடைபெற இருக்கும் டாக்டர் ராதாகிருஷ்ண நகர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தோழமை கட்சிகளின் ஆதரவு பெற்ற திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக திரு என் மருது கணேஷ் என்கிற எம்என் கணேஷ் பிகாம் பிஎல் அவர்கள் போட்டியிடுவார் என்று தலைமை கழகத்தின் சார்பில் அறிவிக்கப்படுகிறது. ஊழலை ஒழிப்பது, மதுவை ஒழிப்பதை தாண்டி மதவாத சக்திகளை ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளரை ஆதரிப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல்வேறு இடையூறுகளுக்கு மத்தியில் நடைபெறும் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுவதாகவும் குறிப்பிட்டார். மதவாத சக்திகளை எதிர்ப்பது, மதவாத சக்திகளை முறியடிப்பது, அதற்காக மதசார்பற்ற சக்திகள் ஜனநாயக சக்திகள் ஒருங்கிணைய வேண்டும் என்கிற செயல் திட்டத்தின் அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் முன்னணி பொறுப்பாளர்களோடு கலந்து பேசியிருக்கிறோம். இந்த நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவர் தங்களுடைய கட்சியின் சார்பில் வேட்பாளரை அறிவித்திருக்கிறோம் என்றும் அந்த வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்றும் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு தெரிவித்திருக்கிறார். அத்துடன் எழுத்துப்பூர்வமாகவும் கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை ஆதரிக்கிறது. ஆர்கே நகர் தொகுதியில் வாக்காளர் பட்டியலில் சேர்க்க தகுதியானவர்கள் விண்ணப்பங்களை ஆய்வு செய்து 1 வாரத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
ஆர்கே நகர் தொகுதியில் டிசம்பர் 21 தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் பணி இந்த மாதம் முதல் 30 வரை நடக்கிறது. அதனால் வாக்காளர்களாக சேர்க்கும்படி வந்துள்ள 20,000 மனுக்களையும் விரைந்து பரிசீலனை செய்து முடிக்க சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி உத்தரவிட்டுள்ளார். வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு கடைசி நாளான டிசம்பர் 4 தேதிக்கு முதல் நாள் வரை வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் நீக்கல் பணிகளை செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு முன்னதாக விண்ணப்பங்களை ஆய்வு செய்து தகுதியானவர்கள் பெயர்கள் சேர்க்கப்பட்டு ஒரு வாரத்தில் வாக்காளர் இறுதி பட்டியல் வெளியிடப்படும் என்றும் அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். தலைமறைவாக உள்ள சினிமா பைனான்சியர் அன்பு செழியனுக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. சென்னையில் நடிகர் சசிகுமாரின் அத்தை மகன் அசோக் குமார் கடந்த 21 தேதி கந்துவட்டி கொடுமையால் தற்கொலை செய்து கொண்டார். இவரது தற்கொலைக்கு சினிமா பைனான்சியர் அன்பு செழியனே காரணம் என கடிதம் எழுதியிருந்தார். இதுகுறித்து வளசரவாக்கம் போலீசார் அன்பு செழியன் மீது தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதையறிந்த அன்பு செழியன் குடும்பத்துடன் தலைமறைவாகியுள்ளார். இந்நிலையில் அன்பு செழியன் வெளிநாட்டிற்கு தப்பி செல்வதை தடுக்கும் வகையில் அனைத்து விமான நிலையங்களுக்கும் அவருக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. கந்துவட்டி பிரச்சனையால் தற்கொலை செய்து கொண்ட அசோக் குமாருக்கு ஆதரவாக விஷால் உள்ளிட்ட திரையுலகினர் ஏராளமானோர் பைனான்சியர் அன்பு செழியன் மீது பல்வேறு புகார்களை முன்வைத்து வருகின்றனர். இதனை கண்டித்து தயாரிப்பாளர்கள் தானு, விஜய் ஆண்டனி, தேவயானி உள்ளிட்டோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய நடிகரும் தயாரிப்பாளருமான விஜய் ஆண்டனி மற்றும் தேவயானி அன்பு செழியன் உண்மையானவர் என்றும் அவர் மீது தவறான குற்றச்சாட்டுகள் திணிக்கப்படுவதாக தெரிவித்தனர். மனசு உடைஞ்சு ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்றது உண்மைதான், எனக்கும் கஷ்டமா இருக்கு. அந்த குழந்தைகள் நினைச்சா, அந்த மனைவியை நினைச்சா, அந்த குடும்பத்தை நினைச்சா, ஆனால் அதே ஒரு காரணமா முன்னிட்டு டோட்டலா ஒரு இது வரைக்கும் 20-25 வருஷமா ஒரு இண்டஸ்ட்ரியில வேலை செய்துட்டு இருந்த இண்டஸ்ட்ரிக்காக அவரும் கஷ்டப்பட்டு தாங்க வந்தாரு. அவரோட இமேஜை ஒட்டு மொத்தத்துக்கும் கந்து வெட்டிக்காரரு அப்படின்னு ஏதோ எங்கேயோ எடுத்த ஃபோட்டோ. ரொம்ப ஹார்ட் ஒர்க்கருங்க. காலை 7 ஆஃபீஸ் வந்துடுவார், நைட்டு 11 போவார், தூங்க தெரியும், மற்றபடி வேலை செய்ய தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. மொத்தமாக கண்டு வெட்டிக்கா சி எனக்கு ஒன்றே இந்த ஆதாயமே கிடையாதுங்க. உண்மையில மனசுலேருந்து சொல்கிறேன், கந்து வெட்டிக்காரன்னு சொல்லிட்டு ஒரு அடையாளம் படுத்தி ஒருத்தர் அவர் வயதுக்கு கிட்டத்தட்ட 50 இருக்கும். ஆக்சுவலாக 50 ஒருத்தர் வாழ்க்கையில் சம்பாதிச்ச குட்வில் அப்படியே மொத்தமாக ஒரே நாளில் காலி பண்ணுறது வந்து என்னால் தாங்கிக்க முடியல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீசெண்டாக ரொம்ப ஜென்டிலான ஒரு பர்சன். அவரோட எந்த இதில் நாங்கள் போய் சிக்கலை இல்லை, நான் எந்த மிரட்டலும் கஷ்டங்களும் அதனால் இந்த மீடியாக்களில் அதனால தான் நான் வந்திருக்கேன். இங்கே இதை தெளிவுபடுத்துறதுக்கு தான் வந்திருக்கேன். இந்த மாதிரி ஏதாவது நியூஸ் வருதுன்னா அதை அப்சல்யூட்லி போய் அதில் எந்த உண்மையும் இல்லை. எப்போவுமே அன்பு சாரை வந்து ரொம்ப ஜென்டிலாக ரொம்ப டீசெண்டாக ரொம்ப ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அவரும் நடந்திருக்காரு. நாமளும் அதே மாதிரி தான் அவரை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நம்ம வந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுவோம். வடக்கு மண்டலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை தற்போது காணலாம். சென்னையில் திராவிடர் விடுதலைக் கழகம் உள்ளிட்ட கட்சிகள் சார்பில் முதலமைச்சர் இல்லத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். சென்னை கிரீன் சாலையில் உள்ள திடீர் நகர், மக்கீஸ் தோட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் வசித்து வரும் மக்களின் குடியிருப்புகளை மாநகராட்சி அதிகாரிகள் அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திராவிடர் விடுதலைக் கழகம், இளந்தமிழகம், தமிழ்நாடு இளைஞர் இயக்கம், அம்பேத்கர் மக்கள் படை, பச்சை தமிழகம் உள்ளிட்ட அமைப்பைச் சேர்ந்தவர்கள் முதலமைச்சர் இல்லத்தை முதுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசு மக்களின் நலனுக்காக செயல்பட வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட 50 மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பதற்றம் ஏற்பட்டது. ஆர்கே நகர் தேர்தலை கண்காணிக்க 15 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஆர்கே நகர் இடைத்தேர்தல் குறித்து இந்திய தலைமை தேர்தல் அதிகாரி ஏ.கே. ஜோதி காணொலி காட்சி மூலம் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி, சென்னை மாநகராட்சி ஆணையர் கார்த்திகேயன், சென்னை மாநகர காவல் ஆணையர் ஏ.கே. விஸ்வநாதன் ஆகியோருடன் விவாதித்தார். ஆர்கே நகர் தேர்தல் ஏற்பாடுகள், மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள், பாதுகாப்பு பணிகள், அதிகாரிகள் நியமனம் குறித்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை வழங்கி வருகிறார். வடக்கு மண்டல காவல்துறை இணை ஆணையர் சுதாகர் மற்றும் கூடுதல் ஆணையர் ஜெயராமன் ஆகியோரும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றனர்.
கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த சென்னை மாநகர ஆணையர் கார்த்திகேயன், ஆர்கே நகர் தேர்தலை கண்காணிக்க 15 பறக்கும் படைகள் 3 ஷிப்டுகளாக பணியாற்றுவார்கள் என்று தெரிவித்தார். 10 மத்திய கம்பெனி படைகள் பாதுகாப்பிற்கு வரவுள்ளதாகவும் குறிப்பிட்டார். ஆர்கே நகர் தொகுதியில் உள்ள ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் வாக்காளர் பட்டியல் வைக்கப்படும் என்றும் அதனை வாசிக்கும்படி நடைபெறும் என்றும் தெரிவித்தார். அப்போது தங்களது பெயர் விடுபட்டதாக வாக்காளர்கள் மனு அளித்தால் அவை பரிசீலித்து வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படுவர் என்றும் கூறினார். இதனை தவறாக பயன்படுத்த முயன்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். ஆர்கே நகர் தேர்தல் குறித்த முதல்கட்ட ஆலோசனைக் கூட்டத்தின் முடிவில் தங்களது கருத்துக்களை மத்திய தலைமைக்கு தெரியப்படுத்தி இருப்பதாக பாஜக மாநில தலைவர் தமிழிசை தெரிவித்துள்ளார். சென்னை கமலாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அடுத்த கட்ட ஆலோசனைக்கு பிறகு ஆர்கே நகர் இடைத்தேர்தல் குறித்த அறிவிப்பு வெளியிடப்படும் என தெரிவித்தார். போட்டியிடுகிறோமா இல்லையா என்பதும், போட்டியிட்டால் யார் வேட்பாளர் என்பதும் அடுத்த கட்ட ஆலோசனைக்கு பின்புதான் தெரியும். ஆக முழுவதுமாக ஒரு முடிவுக்கு வராமல் நான் எதையும் அறிவிப்பது சரியான நடவடிக்கையாக இருக்காது என்பது எனது கருத்து. அரக்கோணம் அருகே பள்ளி மாணவிகள் 4 பேர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பாக அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வேலூர் மாவட்டம் அரக்கோணம் அருகேயுள்ள ராமாபுரத்தில் உள்ள அரசு பெண்கள் பள்ளியைச் சேர்ந்த 11 வகுப்பு மாணவிகளான ரேவதி, தீபா, சங்கரி, மணிஷா ஆகிய 4 பேரும் அப்பகுதியில் உள்ள கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டனர். இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் இறந்தவர்களின் உடல்களை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் பள்ளி ஆசிரியை திட்டியதால் தான் மாணவிகள் தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக மாணவிகள் படித்த பள்ளியின் தலைமை ஆசிரியை மாவட்ட நிர்வாகம் பணியில் இருந்து இடைநீக்கம் செய்தது. மேலும் தற்கொலை சம்பவம் குறித்து விசாரணை நடத்த 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வகுப்பறைக்குள் அனுமதிக்காமல் வெளியே நிறுத்தியதே 4 மாணவிகளின் தற்கொலைக்கு காரணம் என தகவல் வெளியாகியுள்ளன. பணப்பாக்கம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 11 வகுப்பு பயின்று வந்த மாணவிகள் தீபா, ரேவதி, சங்கரி மற்றும் மணிஷா ஆகியோர் 85% குறைவாக மதிப்பெண் எடுத்ததாக கூறப்படுகிறது. 85% குறைவான மதிப்பெண்கள் பெற்ற மாணவிகளை ஆசிரியர்கள் கண்டித்ததாக தெரிய வருகிறது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் மொத்தமாக 20 மாணவிகளை அவர்களின் பெற்றோருடன் பள்ளிக்கு வருமாறு பள்ளி ஆசிரியர்கள் கூறியுள்ளனர். ஆனால் இந்த 4 மாணவிகளும் பெற்றோர்களை அழைத்து வராததால் 4 மாணவிகளையும் ஆசிரியர் கண்டித்து வகுப்பறையின் வெளியேயே நிற்க வைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த 4 மாணவிகளும் பள்ளியிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ராமாபுரம் கிராமத்தில் விவசாய கிணற்றில் தற்கொலை செய்து கொள்வதற்காக குதித்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து 2 ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகளின் பெற்றோரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் திமுக போட்டியிட்டு வெற்றி பெறும் என்று திமுக முதன்மை செயலாளர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காமராஜர் பாலம் அருகில் புதுப்பித்த அண்ணா சிலையை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆட்சியில் இரட்டைகளையே தோல்வியடைய செய்தது போல ஆர்கே நகர் இடைத்தேர்தலிலும் இரட்டைகளையே தோல்வியடைய செய்வோம் என்று துரைமுருகன் தெரிவித்தார். வேட்பாளரை விரைவில் அறிவிப்போம். வெற்றியும் எங்களுக்கு உண்டு, நிச்சயம். கொங்கு மண்டலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை தற்போது காணலாம். இரட்டை இலை சின்னத்தை மீட்பதற்காகவே ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடுவதாகவும், சின்னம் என்பது 2 பட்சம், வேட்பாளர்தான் முக்கியம் எனவும் அதிமுக அம்மா அணி துணை பொதுச்செயலாளர் தினகரன் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆர்கே நகர் தொகுதி மக்கள் தெளிவாக இருப்பதாகவும், யாருக்கு வாக்களிக்க வேண்டுமென தெரிந்து வாக்களிப்பார்கள் என்றும் குறிப்பிட்டார். தெளிவாக இருக்கிறார்கள், யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும்.
என்ன எங்களுக்கு வருத்தமாக இருக்குன்னா, எங்களது சின்னத்தை எதிர்த்து நாங்கள் போட்டியிட்டு அதை வீழ்த்தி அதை பெற வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இன்றைக்கு எங்களது எதிரிகளாகிய துரோகிகள் செய்துவிட்டார்கள் என்பதுதான் வருத்தமாக இருக்கே தவிர, மற்றபடி இரட்டைகளை மீட்பதற்காகத்தான் இந்த தேர்தலிலே நாங்கள் அந்த சின்னத்தையே எதிர்த்து நிற்க வேண்டிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு எதிர்பார்க்காத துரதிருஷ்டமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. பொள்ளாச்சி அருகே குரங்கு நீர்வீழ்ச்சியில் யானை சவாரி துவங்கியதை அடுத்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பொள்ளாச்சி அருகே ஆழியார் அணையொட்டி குரங்கு நீர்வீழ்ச்சிக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். குரங்கு நீர்வீழ்ச்சியில் இருந்து நவமலை வரை யானை சவாரியை தலைமை வன காவலர் கணேசன் துவங்கி வைத்தார். இதில் சுற்றுலா பயணிகளுக்கு தலா 200 கட்டணம் வசூலிக்கப்பட்டு அரை மணி நேரம் சவாரி செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. யானை சவாரி மூலம் சுற்றுலா பயணிகள் அரிய வகை பறவைகள், காட்டு யானைகள் போன்றவற்றை கண்டு மகிழ்ச்சி அடைகின்றனர். குரங்கு நீர்வீழ்ச்சியில் யானை சவாரி தொடங்கப்பட்டது சுற்றுலா பயணிகளிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. ஒசூர் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் நல்ல மழை பெய்ததால் ராகி விளைச்சல் அதிகரித்துள்ளதை அடுத்து ராகிக்கு நல்ல விலை கிடைக்கும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பகுதியில் வாழும் பொதுமக்களின் முக்கிய உணவுப் பயிர்கள் ராகியும் ஒன்றாகும். இதனையடுத்து ஒசூர், கெலமங்கலம், தளி, சூளகிரி ஆகிய கிராமங்களில் ராகி அதிக அளவில் பயிரிடப்பட்டுள்ளது. இங்கு விளையும் ராகி தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களான கர்நாடகா மற்றும் ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு வட மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தற்போது ஒசூர் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் நல்ல மழை பெய்தது. இதனால் நெல், ராகி, காய்கறிகள், மலர்கள், கீரைகள் உள்ளிட்ட அனைத்து பயிர்களும் நல்ல விளைச்சலை எட்டியுள்ளன. ஒசூர் பகுதியில் நடப்பாண்டில் சுமார் 30,000 ஹெக்டேர் பரப்பளவில் ராகி பயிர்களை விவசாயிகள் பயிரிட்டிருந்தனர். தோட்டங்களில் நல்ல தரமான ராகி கதிர்கள் விளைந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஓய்வூதியம் கோரி தாக்கல் செய்த மனுவில் மத்திய உள்துறை அமைச்சகம் 2 வாரத்தில் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தைச் சேர்ந்த சுதந்திர போராட்ட தியாகி முத்து என்பவரின் மகள் கலாராணி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அதில் சுதந்திர போராட்ட தியாகியான தனது தந்தை 1976 முதல் ஓய்வூதியத்திற்காக போராடிய நிலையில் இறந்தும் விட்டதாகவும், சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கான ஓய்வூதியம் தனது தந்தைக்கும் வழங்க உத்தரவிட வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி மகாதேவன் முன்பு விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கான ஓய்வூதியத்தை உரிய ஆவணங்கள் இல்லை என காரணம் காட்டி நிராகரிக்க கூடாது என்றும், ஓய்வூதியம் வழங்குவது குறித்து மத்திய உள்துறை அமைச்சகம் மற்றும் தமிழக அரசின் பொதுத்துறை முதன்மை செயலாளர் உள்ளிட்டோர் 2 வாரங்களுக்குள் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை ஒத்திவைத்தார். சென்னை டு சென்னை செய்தியின் அடுத்த தொகுப்பாக மத்திய மண்டலத்தில் நிகழ்ந்த முக்கிய செய்திகளை தற்போது காணலாம். புதுச்சேரி மாநிலத்திற்கு மத்திய அரசிடமிருந்து நிதி பெறுவதற்கு ஏந்தும் நிலை உள்ளதாக முதலமைச்சர் நாராயணசாமி வேதனை தெரிவித்துள்ளார். தேசிய மீனவர் பேரவை சார்பில் அகில இந்திய மாநாடு புதுச்சேரியில் நடைபெற்று வருகிறது. சுற்றுச்சூழல் சீர்கேட்டிலிருந்து கடல் மற்றும் உள்நாட்டு நீர்நிலைகளை பாதுகாத்து மீனவர்களின் நீடித்த வாழ்வாதாரத்திற்கான மீன்பிடித்தல் என்ற தலைப்பில் கருத்தரங்கு நடைபெற்றது. இந்தியாவில் உள்ள அனைத்து பாரம்பரிய மீனவர்களை ஒருங்கிணைத்து பழங்குடியினர் பட்டியலில் அங்கீகரிக்க வேண்டும் என தேசிய மீனவர் பேரவை மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் புதுச்சேரி, தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, ஒரிசா, மேற்கு வங்காளம், குஜராத் உட்பட 36 மாநிலங்களைச் சேர்ந்த மீனவர் சங்க பிரதிநிதிகள் பங்கேற்றனர். பின்னர் முதலமைச்சர் நாராயணசாமி மத்திய அரசிடமிருந்து நிதி பெறுவதற்கு அமைச்சர்கள் போராடி வருவதாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்துக்கு புதிய துணைவேந்தராக பேராசிரியர் குர்மித் சிங்கை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நியமித்துள்ளார்.
புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக பல்வேறு பிரச்சினைகள் எழுந்ததை அடுத்து அப்போதைய துணைவேந்தர் சந்திரா கிருஷ்ணமூர்த்திக்கு எதிராக முறைகேடு புகார்கள் தெரிவித்து மாணவர்கள் ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து துணைவேந்தர் சந்திரா கிருஷ்ணமூர்த்தியை பதவி நீக்கம் செய்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டார். இந்த நிலையில் டெல்லி பல்கலைக்கழகம் வேதியியல் துறை பேராசிரியர் குர்மித் சிங்கை புதுச்சேரி பல்கலைக்கழக புதிய துணைவேந்தராக நியமித்து மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. பெண்கள் பாதுகாப்பு மற்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து தெரிந்து கொள்ள இரவு நேரங்களில் ரோந்து செல்வதை தொடருவேன் என புதுச்சேரி கவர்னர் கிரண்பேடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி வார இறுதி நாட்களில் பல்வேறு இடங்களுக்கு ஆய்வுக்கு செல்வது வழக்கம். அந்த வகையில் இன்று புதுச்சேரியில் உள்ள ஏரிகளையும் பசுமைகளையும் பாதுகாக்கும் நோக்கில் தொண்டு அமைப்புகள் மற்றும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்களுடன் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி இருசக்கர வாகனத்தில் வேல்ராம்பட்டு ஏரிக்கரையை ஆய்வு செய்தார். பின்னர் ஏரிக்கரையினை சுற்றி மரக்கன்றுகளையும் நட்டார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெண்கள் பாதுகாப்பு மற்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து தெரிந்து கொள்ள இரவு நேரங்களில் ரோந்து செல்வேன் என தெரிவித்தார். நேற்று முன்தினம் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தில் காவல்துறைக்கு தெரிவிக்காமல் விதிகளை மீறி தனியாக வெளியே செல்லும் ஆளுநருக்கு எவ்வாறு பாதுகாப்பு அளிக்க முடியும் என முதலமைச்சர் நாராயணசாமி கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் ஆளுநர் கிரண்பேடி இரவு நேரத்தில் ரோந்து செல்லும் பணியை தொடருவேன் என்று கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோடியக்கரைக்கு தெற்கே இந்திய கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை விரட்டியடித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது நாகை செய்தியாளர் மாணிக்க வாசகம். ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் முதல் மார்ச் மாதம் வரை இங்கு கோடிக்கரையில் மீன்பிடி சீசன் காலமாகும். அந்த காலகட்டத்தில் நாகை மாவட்டம் என்றில்லாமல் புதுக்கோட்டை, காரைக்கால், ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்கள் கோடிக்கரைக்கு வந்து தங்கி மீன்பிடிப்பது வழக்கம். அதுபோன்று இந்த ஆண்டும் மீன்பிடி சீசன் துவங்கியுள்ளது. தற்போது 200க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள், 20க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் இங்கு மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். நேற்று மீன்பிடிப்பதற்காக 100க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றன. அதில் செருதூரைச் சேர்ந்த புவனேஷ் மற்றும் அதே ஊரைச் சேர்ந்த ஒரு 5 படகுகளை சுற்றி வளைத்த இலங்கை கடற்படையினர் தங்களது கையில் வைத்திருந்த கத்தி கம்புகளை காட்டி மிரட்டி மீனவர்களிடம் இருந்த வலைகள், நண்டுகள் மற்றும் GPS கருவிகளை அபகரித்து சென்றுள்ளனர். நேற்று காரைக்கால் மீனவர்களிடமிருந்து மீன்களையும் வலைகளையும் அபகரித்து சென்றனர். அதற்கு முன்பாக நாகப்பட்டினம் நாகூரைச் சேர்ந்த மீனவர்களிடம் 3.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வலைகளை அபகரித்து சென்றுள்ளனர். தொடர்ந்து இதுபோன்று அபகரிப்பு சம்பவங்கள் நடைபெறுவதால் மீனவர்கள் மிகவும் அச்சத்திலும் தங்களது தொழிலில் ஈடுபட முடியாத நிலையிலும் உள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். எஸ் மாணிக்கவாசகம், காவேரி நியூஸ், நாகப்பட்டினம். தமிழக மீனவர்களின் GPS கருவிகளை உடைத்தும் வலைகளை அறுத்தும் இலங்கை கடற்படை மீண்டும் அட்டூழியம் செய்துள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோடியக்கரையில் தற்போது மீன்பிடி சீசன் நடைபெற்று வருகிறது. பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்கள் இங்கு வந்து தங்கி மீன்பிடித்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று இரவு 9 மணியளவில் கோடியக்கரைக்கு தெற்கே இந்திய கடல் பகுதியில் செருதூர் பகுதியைச் சேர்ந்த 6 படகுகளில் மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படை தமிழக மீனவர்களின் படகுகளில் இருந்த GPS கருவிகளை உடைத்தும் வலைகளை அறுத்தும் அட்டூழியத்தில் ஈடுபட்டனர். இலங்கை கடற்படையின் இந்த நடவடிக்கை மீனவர்கள் மத்தியில் வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. தென்மண்டலத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம். ஆர்கே நகர் தேர்தல் மீண்டும் தடைபட வாய்ப்புள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தா பாண்டியன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு நடைபெற வாய்ப்புள்ளதாகவும் சூசகமாக தெரிவித்தார். இந்தியாவிலேயே திருடர்கள் பிறந்திருக்கிற ஒரே இடம் ஆர்கே நகர் தான் என்று சொல்லுவதை சுய அறிவுள்ள எந்த தமிழனும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஒரு நோக்கத்திற்காக தடை செய்யப்பட்டது. அப்படியே பணம் கொடுத்தாலும் பணம் கொடுத்தவனை பிடித்திருக்க வேண்டும், பிடித்து அடைத்திருக்க வேண்டும். அந்த தொகுதிக்கே தேர்தல் வேண்டாம் என்று சொல்லுவது தடை செய்தது தவறு. இப்பொழுதும் தேர்தலுக்கு தேதி அறிவித்திருக்கிறார்கள். மீண்டும் ஏதாவது ஒரு காரணம் தேர்தல் நடக்குமா என்பதை வாக்குப்பதிவு நடக்கிற நாள் வரையில் தான் நடந்தால்தான்
சொல்ல முடியும். சென்னை நிறைவு பெறுகிறது. நடுநிலையான செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள பயணிப்போம் காவிரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். புதிய செய்திகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி என்ற இணையதளத்தை பார்க்கவும். வணக்கம்.